ஆயுஷ், இன்னைக்கு நாங்கள் கொடைக்கானல் ட்ரிப் வந்திருக்கோம். கிளைமேட் வந்து செம்மையாக இருக்குது. கொடைக்கானல் வந்து மெயினாக வந்து ரீசன் என்ன அப்படின்னா, ரித்து வந்து இந்த மாதிரி ஹில்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஸோ அதனால அவனை ஃபர்ஸ்ட் டைம் கூட்டு வந்தனால ரொம்ப பயங்கர எக்ஸைட்டாக இருக்கும். நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரெசார்ட் பியர் கவுண்டி. என்ன வேணும் யோசிச்சு எப்படி யோசிப்போம்? என்ன தோஷுவா பூரியா? இங்க ரூம்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, கேம்பைன்ஸ் பிளஸ் வந்து கண்டெய்னர்ஸ் இருக்கும். ரெண்டுமே நம்ம ஸ்டே பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். எல்லா அகாமடேஷனுமே அவங்க செஞ்சு தருவாங்க.
இங்க ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா இருக்குற மாதிரியே தெரியல, ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்கு. ஓகே, நாங்க இத ஸ்டே பண்ண ஓகே நாங்க இத ஸ்டே பண்ணிருக்க ரூம் யா. நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கும் போது ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு, ஃப்ளோரில் கால் வைக்கவே முடியல, ரூம் ஹீட்டர் இருந்ததால் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. பாருங்க, இதுதான் பேக் வியூ. ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்தெல்லாம் வந்து எங்கள் பக்கமாக வந்தது, இப்போ சைடில் போயிடுச்சு மிஸ்தெல்லாம். போறோம் நினைக்கிறேன். ரூம்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் டாப்க்கு போகலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம், பிகாஸ் இதில் ஏறும்போது ஹில்ஸில் ஏறுற மாதிரி இருக்குது, ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்குது, பட் கொஞ்சம் ஃபியராகவும் இருக்குது. பட் இங்கே வர அனிமல் கிராசிங் ஏரியா, அனிமல் கிராசிங் ஏரியான்னு நிறைய போட்ஸ் போட்டிருக்காங்க கோஸ்லோ அப்படின்ட்டு, அது வேறு கொஞ்சம் பயமாக இருக்குது. இது வரைக்கும் அனிமல் பார்க்கல. கிளைமேட் மாறி இருக்குன்னு சொல்றாங்க. இங்கே கேட்டோம், பாஸ்ட் டூ டேஸாக வந்து கிளைமேட் நல்லா இருந்ததா, கொஞ்சம் வெயில் மாடரேட்டாக இருந்தது அப்படின்னாங்க. இப்போ ரொம்ப குளிராக இருக்கு, வெளியே வர முடியல, ரொம்ப குளிருது. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஸ்டே பண்ணப்போ அந்த டென்ட்குள்ளே இருந்தப்போ ஏதோ சவுண்டு கேட்டுச்சு, லைக் பைசன் மாதிரி அந்த சவுண்டு கேட்டுச்சு. அதை கேட்டவுடனே தெரிச்சு ஓடி போயிட்டோம். இதுக்கு மேலே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது வந்துடும். ஸோ நம்ம கீழே போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் அட்வென்ச்சர் சரி, வேணால் போயிட்டு வரலாம். நீங்கள் போகிறது கூட பிரச்சனை இல்லை, ஏதாவது கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ண, கடிக்கலாம் செய்யாது, துரத்திட்டு. ஆமாங்க, இங்கே நிறைய இருக்கு, வைல்ட் லைஃப், வைல்ட் லைஃப் கிராசிங் கோஸ்லோ அப்படின்னு சொல்லிருக்காங்க எல்லாத்துலேயுமே. வைல்ட் லைஃப் கிராசிங் கோஸ்லோ அப்படின்னு எல்லாத்துலேயுமே போட் போட்டிருக்காங்க, அதுவே கொஞ்சம் பயமாக தான். இப்படி சொல்லிட்டே இருக்கோம், மேபி இன்னைக்கு இல்லை டுமாரோ கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இப்போ டாப் லேயருக்கு போயாச்சு. இது டாப் லேயரில் இருக்கிற ஒரு கண்டெய்னர் ரூமு. டாப் லேயர்லேருந்து பார்த்தோன்னா ரொம்ப டீலோவாக இருக்கு. ஆக்சுவலி இதோட எண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து அவங்க ரோட் போட்டுட்ருக்கனால கொடைக்கானலுக்கு இன்னொரு வே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்மளால் போக முடியாது. ஆக்சுவலி ரெசார்ட் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம ரொம்ப சேஃப்டியாக இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் கொடைக்கானல் வந்தீங்க அப்படின்னா.
இந்த ரெசார்ட்டோட அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ரெசார்ட் வந்து எல்லாருமே ஸ்டே பண்ணுற மாதிரி அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இருக்குது. ஆக்சுவலி 2 days ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். ரொம்ப குளிராக இருக்கிறதுனால ஸ்டே பண்ணவே முடியல, அதனால் கிளம்பியாச்சு ஒரு நாள்லையே. Thank you so much for watching. Passion has gone.